படத்தில் நடித்த லால் சார் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ரோல் அவருக்கு. அவருக்கு என்ன ரோல் கொடுத்தாலும் சரி, அவர் காமெடியாக இருக்கட்டும், சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வில்லனிக்காக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டரை இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார். அந்த நெப்போலியன் சார் சாருக்கு அப்பாவை பண்ணியிருக்காரு, ஒரு சூப்பரான மனுஷன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அர்ஜே அண்ணா ரொம்ப நன்றி. என்னை ஸ்பாட்டில் தொந்தரவு பண்ணுற ஒரே ஆள் அவர் தான். அண்ணா 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 என்னண்ணே என் டைலாக் என்ன அப்படின்னு அண்ணா இருக்குமே சொல்கிறேன் அப்படின்னு அதை பொறுமையாக எடுத்து. ஒரு நல்ல நடிகர் அவர், வருங்காலில் ரொம்ப ஒரு வில்லன் ஆக்டராக பெருசாக வர்றதுக்கான எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது. வாழ்த்துக்கள்ண்ணே. அவரை சென்றாங்கண்ணே, உங்கள் ஸ்பீச் கேட்கும்போதே தெரியும் ஒரு நல்ல ஒரு காமெடியன். தேங்க்யூண்ணே. இந்த படத்தில் ஒரு சூட்டு கேரக்டராக நடிச்சிருக்காரு அவர். அண்ணன் எதுக்கெடுத்தாலும் அண்ணன் எந்த கவுண்டர் நான் பேசுனேன், அண்ணன் நீ செவிடுண்ணே, நீ எதுனே கவுண்டர் கொடுக்க முடியாது அப்படின்னே அப்படின்னா கேட்கறேன். அண்ணன் நான் இப்படி பேசிடுறேன் இப்படி தான் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச அது. ஏன்னா சுறுசுறுப்பாக இருப்பார், துருதுருன்னு இருப்பார், யாச்சும் கேட்டுகிட்டே இருப்பார். லவ்யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. அப்புறம் எல்லாரையும் மிரட்டுற எங்கள் ராம் சார், அவர் சொன்ன மாதிரி என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ கொரோனா டைம்லலாம் கூட எனக்கு ஃபோன் பண்ணி, எந்த அளவுக்கு ஃப்ரெண்டுன்னா கொரோனா டைமில் ஃபோன் பண்ணி, சார் உங்கள்கிட்ட காசு இருக்கா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்தளவுக்கு என்னுடைய நெருங்கிய நண்பர் மாதிரி. தேங்க்யூ ராம் சார், உங்களை நான் கேஜிஎஃப்ல பார்த்துட்டு தான் சார் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களை சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் உங்களை நேரில் மீட் பண்ணும்போது நான் என்னுடைய பிம்பமெல்லாம் உடஞ்சிருச்சு. நான் நினைச்சிருந்தேன்னா ஒரு பயங்கரமாக ஒரு ரஃப் அண்ட் டஃப் ஆர்ப்பர் போல் இருக்குது அப்படின்னு நினச்சி, ஆள் உருவத்தை பார்க்கும்போது நேரில் பார்க்கும்போது அப்படின்னு நினச்சேன். நான் பழகும்போது ஒரு ஆக்சுவலாக ஒரு குழந்தை, அவர் ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப ஸ்வீட்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி அதுக்கு. தேங்க்யூ சார். அப்புறம் சோபி மாஸ்டர், சோபி மாஸ்டருக்கு வந்து நான் அவரோட பாட்டெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். நான் வந்து சரி அவர் கூட ராஜசுந்தர் மாஸ்டர் மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருப்பார்னு நினச்சேன். தேங்க்யூ மாஸ்டர். என்ன கேட்டுக்கிட்டாலும் எனக்கு சுத்தமாக அந்த டான்ஸ் சொல்றதெல்லாம் அவங்க ஒன்றுமே தெரியாது. மாஸ்டர் இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், இது கஷ்டம் பாரு அப்படின்னாரு. ஸ்டெப்ஸ் பார்த்தா சிம்பிளாக தெரியும், ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அவ்வளோ க்ரௌடு, அவர் கொடுத்த எல்லா பாட்டுமே பெரிய பெரிய க்ரௌடு செட்டு. நீங்கள் பார்த்த ரெண்டு பாட்டுமே அவர் பண்ணது தான், ஃபுல் க்ரௌடுள்ள க்ரௌடில் அவர் பண்ணி கொடுத்தாங்க. அவர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு எல்லா பாட்டும், அவர் பண்ணி கொடுத்த எல்லா பாட்டும் ரொம்ப பிடிக்கும். இதில் பிருந்தா மாஸ்டர் ஒரு சாங் பண்ணியிருக்காங்க, அண்டு வந்து மீதி எல்லா பாட்டும் சாரதம் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் தினேஷ் மாஸ்டர் ஒரு சாங், அவர் ஒரு மாண்டே சாங் பண்ணியிருக்காரு. அது இந்த படத்தில் முக்கியமாக ஒரு கதையோடு இருக்கிற ஒரு சாங்கு, அந்த முக்கியமான சாங்கை தினேஷ் மாஸ்டர் பண்ணி கொடுத்தாரு, அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேவரட், என்னுடைய டைரக்ஷன் டீம், என்னுடைய தம்பிங்களுக்கு ரொம்ப நன்றி. அதில் முக்கியமாக ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது யாராச்சும் ஒருத்தர் வந்து கடவுளை அனுப்பிச்சுடுவாங்கன்ற மாதிரி சீனிவாசன் சார் வந்தார், ரொம்ப நன்றிண்ணே. இந்த லொக்கேஷனாலும் போய் பார்த்து அவ்வளோ சிறப்பாக கூட வந்து பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறமா மணிபாஸ்கர் சார், எங்கள் தலைவன், ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என்னுடைய நண்பன் அருள், என்னுடைய கிளாஸ்மேட், என்னுடைய காலேஜிலேருந்து நிறைய உலக சினிமாவை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது என்னுடைய நண்பன் தான். எனக்கு நிறைய இதில் அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கான். அவனும் இந்த படத்தில் கூட டைலாக்ஸ்க்கு எனக்கு இந்த படத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கான். தேங்க்யூ அருள். அப்புறம் அள்ளிமுத்து தம்பி, அவருடைய எங்கிட்ட நிறைய அடியை வாங்கிட்டு, தேங்க்யூ தம்பி. அப்புறம் செல்வம், ராஜசேகர், குபேர் பாலாஜி, எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. உங்களுடைய எதிர்காலமும் சிறப்பாக இருக்கட்டும், வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் மேனேஜர் டீம், அவனுக்கு வரேன், ராஜேந்திரண்ணே. ஐயோ, அவரை பார்த்தா தான், ப்ரொடியூசர் பார்த்தா கூட பய வராது.
தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பார் மனுஷன். டெய்லியும் காலையில் அஞ்சு ஃபோன், ஈவினிங் அஞ்சு ஃபோன் அடிக்காமல் இருக்க மாட்டார். அவர் ஃபோன் அவ்வளோ ஃபோன், ஒரு ரெண்டு ஃபோனை பாக்கெட்டில் மேல் பாக்கெட்டில் ஒன்று கீழ் பாக்கெட்டில் ஒன்று வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் அந்த ஃபோன் பேசிக்கிட்டே வாழ்கிறதெல்லாம் எப்படி வாழ்கிறான்னு தெரியல. காதெல்லாம் இந்நேரம் சூடாக இருக்கணும், அந்த அளவுக்கு ஃபோன் பேசுகிறாங்க. பட் இவ்வளோ பேர் ஆர்கனைஸ் பண்ணி இந்த பெரிய ரவுடி டீம் இல்லாமல் ஒரு ஊர் மக்களோட க்ரௌடு ஸ்டண்ட்டு ஃபைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 100 பேர்னா அந்த பக்கம் 100 பேர், அது குறையாமல் இருந்ததே கிடையாது. அவ்வளோ பேருக்கு ஃபுட்டு, தங்கிறதுக்கு இடம், வண்டிங்க, போக்குவரத்துன்னு சொல்லிட்டு அவருடைய வேலைக்கெல்லாம் நிஜமாக ஒரு பெரிய சொல்யூட் அடிக்கணும். தேங்க்யூ ராஜேந்திரனே, சிவா அவனுடைய மேனேஜர் டீம் எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அப்புறம் என்னுடைய இன்னொரு அசிஸ்டன்ட் வந்து மணிரத்னம், அவனுக்கும் மிகப்பெரிய நன்றி. அவன் இப்போ வரைக்கும் டே அண்ட் நைட்டு வேலை பார்த்துட்ருக்கான் சிஜியில் இதுன்னு சொல்லிட்டு அவனுக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் சிலம்பரசன், கல்யாணத்துக்கு போனோம்னு சொல்லிட்டு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி போனான், இன்னும் ஆளை காணோம், குழந்தையோடு வருவான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அதுக்கப்புறம் யாரை விட்டேன்னு தெரியல. யோகி அண்ணன், யோகி அண்ணன் என்னோடய ஃபேவரட். எனக்கு நான் அசிஸ்டண்ட்டாக ஃபஸ்ட்டு படம் கலகலப்பு வேலை பார்க்கும்போது ஒரு சின்ன கேரக்டர்னு சொல்லிட்டு வந்தார். எந்த அளவுக்கு அப்படின்னா அவருக்கு ஸ்கிரிப்டில் வந்து பிம்ப்னு ஒரு கேரக்டரு, ஸோ அதுக்கு வந்து பேர் வைக்கவே இல்லை. பிம்ப் அப்படின்னா நாந்தம்பா அப்படின்றோம். அந்த அந்த அந்தளவுக்கு வெகுலியான ஒரு மனுஷன். ஸோ அப்போத்துலேருந்து எனக்கு நல்ல நட்பு அவர் கூட, அவர் கூட இப்போ வரைக்கும் அந்த நட்பு தொடர்ந்துட்டுருக்கு. அவரோட யூனருக்கு வந்து ஆக்சுவலாக நான் அடிமை, இப்போ வரைக்கும் டப்பிங்கில் வந்தாலும் சரி அதை இன்னும் எப்படி மெருகேற்றணும்னு சொல்லிட்டு பஞ்சு போட்டுக்கிட்டே இருப்பார். காய்ச்சா கூட பார்த்துட்டு சொன்னார், என்னப்பா சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், நடுவில் மீட் பண்ணப்பா, சிரிக்கிட்டு கொஞ்சம் டைம் கொடுக்கப்பா அப்படின்ற அளவுக்கு அவருடைய டைலாக்ஸ் எல்லாம் இருக்குது. யோகி அண்ணன் ரொம்ப நன்றி, வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், மிகப்பெரிய ஸ்பீச் தான் நினைக்கிறேன். தேங்க்யூ மீடியா ஆட்களுக்கும், என்னுடைய நண்பர்களுக்கும், முக்கியமாக என்னுடைய ஃபேமிலி, அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. என்னுடைய அப்பா அம்மாவுக்கு, என் தம்பிக்கு, எல்லாரும் அவங்களுடைய எனக்கு என்னுடைய கஷ்டங்களை எல்லாத்துக்குமே என் கூட இருந்து இவ்வளோ பெரிய தூரத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்க என்னுடைய அப்பா அம்மாவுக்கு மிக நன்றி. அப்புறம் கல்யாணம் ஆகி ஒரு 5 மாதம் ஆகும், முடிஞ்சு வந்தவொடனே போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு, டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல. இந்த நேரங்களை எல்லாம் என்னுடைய மனைவி சகிச்சுக்கிட்டு ரொம்ப அன்பாக எப்போ வெளியே எங்கேயுமே சாப்பிடக்கூடாது, வீட்டுக்கு வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய என்னை பார்த்துக்கிற என்னுடைய மனைவிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. அடுத்து சீக்கிரமாக சக்ஸஸ் மீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு இந்த மேடையில் வந்து நின்று, ஒரு நம்ம ஃபங்க்ஷனுக்காக பண்ணி ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இடையில் கொரோனாக்கு அப்புறம் இந்த படத்துக்கு நம்ம ஆரம்பிக்கிறப்போ திரும்ப அந்த நினைவுகளை வந்து திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக முக்கியமாக இங்கே இந்த ஈவெண்ட் வச்சே ஆகணும்னு அடம் பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இந்த விழாவுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. சுல்தான் படம் கார்த்தியனா ஃபஸ்ட்டு அந்த லைன் கேட்டு அனுப்பிச்சார், இந்த லைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நீ இதை கேளு அப்படின்னு சொல்லி இது பண்ணார். சின்ன லைன் தான், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஆனால் அது 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 கேட்டப்போ அது வந்து ஒரு 2 பார்ட் கதையாக இருந்துச்சு. ஆல்ரெடி பெரிய பட்ஜெட்டு, இதில் ஒரு படத்துக்கு தான் பட்ஜெட் தாங்க, 2 படத்தை எப்படி எடுக்கிறது அப்படின்னு யோசித்தோம். பாக்கி எப்படி தான் எனக்கு பேச வராது வராதுன்னு பில்டப் கொடுத்துட்டே வந்துட்டு எப்படி இப்போ 3/4 மணி நேரம் பேசிட்டோம், அந்த மாதிரி ஸ்கிரிப்டும் பட்ஜெட்டும் எல்லாமே ஹெவியாக இருந்தது. ஸோ என்ன பண்ணுறது, இவ்வளோ இருக்கே, பாக்கி ஃபூட்டேஜே 5 மணி நேரம் வரும் போல இருக்கே, என்ன பண்ணலாம் அது. ஆனால் கண்டென்ட்டாக நமக்கு ரீசெண்டாக வந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் ஒரு கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்த படம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம், ஒரு ஒரு பாகுபலி ரேஞ்சான ஒரு படமாக இருக்குது அப்படின்னப்போ, இந்த ஸ்கேலை ஹேண்டில் பண்ண யாரோ ஒருத்தங்கிட்ட நம்ம இதை பற்றின ஒரு ஒப்பீனியன் எடுத்துக்கலாம், அதுதான் நல்லதுன்ட்டு பாகுபலி எழுதின ரைட்டர் இவர் விஜயம் பிரசாத் சார்கிட்டயே
போய் கேட்டோம், சார் இந்த மாதிரி கதை ரொம்ப பெருசாக இருக்குது, ஒரு படத்துக்கு தான் பட்ஜெட் இருக்குது, இது என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னோடையும் அவர், உங்களுக்கு எது பிடிச்சது இந்த ஒரு இந்த லைனில் ஓவராலாக இருக்கக்கூடிய ஒரு 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 குடும்பம், அந்த அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ரவுடிகளாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், தனியால் ஒருத்தன் வந்து அந்த குடும்பத்தை எப்படி சுமக்கிறாங்கிறது கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா. ஸோ அதை மட்டும் இது பண்ணி ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஐ ஓப்பனர் இருந்துச்சு. ஏன்னா அவர்கிட்ட ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் அதை பற்றி அவர்கிட்ட டிஸ்கஷன் இருக்கும், ஆனால் அது வந்து ஒரு இன்னொரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு தேவையான அளவுக்கான ஒரு இன்சைட்டை கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் விஜேந்திர பிரசாத் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் தென் பாக்கி ஒரே ஃபஸ்ட்லேருந்து யோசிக்கிற விஷயம், அமைதியாக இருக்காப்புல எப்படி இந்த சைஸ், ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பயம், எங்களுக்கு இந்த சைஸ் காஷ்மீரோ ஒரு பெரிய படம், அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது எடுத்து பண்ணியிருந்தோம். இது கம்ப்ளீட்டாக வேற சேலஞ்சு. ஏன்னா களமாக ஓரளவுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு களம், ஆனால் அதில் ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய கமர்ஷியல், ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்குது அப்படிங்கிறப்ப, இந்த படத்துக்கு தோணின முதல் விஷயம் ரிலீஸ் டேட் ரொம்ப முக்கியம். இது மூணே ரிலீஸ் டேட்டு தான் ஒரு வருஷத்தில், எய்தர் பொங்கல் இல்லை சம்மர் ஹாலிடே இல்லை தீபாவளி, இந்த மூணு நாளில் வர வேண்டிய படம் அப்படின்னு ப்ரொடக்ஷனில் ஆரம்பித்தப்பவே அதுதான் பண்ணி ஆரம்பித்தோம். நிறைய டைம் எடுத்தது, நிறைய செலவு எடுத்தது எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் படம் முடிகிற ஸ்டேஜில் கோவிட் வந்துருச்சு. பட் ஸ்டில் ஒன்லி இது என்னென்னா, இந்த படத்தை லார்ஜர் ஆடியன்ஸுக்கு லார்ஜர் ஸ்க்ரீனில் நம்ம தியேட்டர்லிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப டிட்டர்மைண்டாக இருந்தோம். ஆனால் கொரோனா நல்லாவே சோதிச்சிருச்சு, பல குழப்பங்கள். இதை டைரக்ட் ஓடிடி அந்த டைமில் எல்லாம் படங்கள் இதுதான் வழியோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு ஒரு சேனல் இருந்துமே பெரிய ஆஃபர் கொடுத்தாங்க இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு. அண்டு ஆல்மோஸ்ட்டு சரி வேறு வழி இல்லை போல இருக்குது, நம்ம போயிடலான்னு சொல்லி கூட தலையாட்டிட்டோம். ஆனாலும் திரும்ப அந்த கண்டென்ட்டை பார்க்குறப்போ மனசு வரல, இது நிச்சயமாக நம்ம வந்து தியேட்டர்களை தான் கொடுக்கணும் அப்படின்னு. அந்த டைமில் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்து நீங்கள் கொடுக்கலன்னு வருத்தப்படல, இஃப் இந்த படத்துக்கு இதுதான் சரி அப்படின்னா நீங்கள் தியேட்டர்களே போங்கன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு நான் ஹாட் ஸ்டார் அண்டு ஸ்டார் விஜய்க்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பெரிய குழப்பம் மக்கள் மத்தியில் மட்டும் இல்லை, ஒரு இந்த இண்டஸ்ட்ரியிலேயே எல்லாருக்குமே ஆனால் ஒரு ஒரு பெரிய குழப்பம், இது எப்படி இந்த திரைத்துறை வந்து வேறு ஏதாவது பாதை மாறிடுமா, இல்லை நம்ம எல்லாருமே வந்து ஸ்மால் ஸ்க்ரீன் நோக்கி தான் நம்ம இனி வேலை செய்ய வேண்டி இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம். இந்த கோவிட் முடிஞ்சு திரும்ப ஆரம்பிக்கிறப்போ இவங்கெல்லாம் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்களா, இல்லை நம்ம தொழில் பண்ண முடியுமா அப்படிங்கிற பயமெல்லாம் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஒவ்வொருத்தருக்கும் இடையான நம்பிக்கை அதுதான் இந்த 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 டைமை கடக்கிறதுக்கு உதவுச்சு. பணம் எல்லாம் பெருசாக உதவலை, ஒவ்வொருத்தருக்குமான சின்ன சின்ன ஒரு ஒரு ஃபோன் கால்ஸ், சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் அண்டு இன்பிட்வீன் டைமில் நிறைய பேருக்கு நம்ம பேமெண்ட் எல்லாம் கூட பண்ண முடியாத ஒரு சினாரியோ இருந்தது. ஏன்னா படம் பண்ணிட்டோம் பட் இங்கிருந்து பணம் வந்துடும் நம்பிக்கை இருக்குது, ஆனால் வராது. அது வரைக்கும் இந்த பொறுமையாக இந்த இதுக்காக படத்தில் பொறுமையாக இருந்த எல்லாருக்கும் ஒரு தயாரிப்பாளராக நான் நன்றி கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். பொறுமையாக இருந்த அத்தனை பேருக்கும் நன்றி. இன்றைக்கி இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வர்றதுக்கான எல்லா விஷயங்களும் ரெடி பண்ணியாச்சு. தியேட்டருக்கு வர்றோம், தியேட்டருக்கு வர்றப்போ இந்த படத்தை எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு திரும்ப ஒரு ஒரு சின்ன டவுட், இது எந்த அளவுக்கு இருக்கும், ஆடியன்ஸ் வருவாங்களா அப்படின்னு பார்க்குறப்போ, மாஸ்டர் படம் அந்த மாஸ்டர் படத்தினுடைய ஒரு முடிவு மொத்த இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய ஐ ஓப்பனராக இருந்துச்சு. இல்லை சினிமா திரும்ப ஒரு நல்ல படம், ஒரு நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு ஃபிலிம் கொடுக்குறப்ப திரும்ப மக்கள் தியேட்டருக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஹோல் இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்தது, அது எவிடென்ட்டாக மாஸ்டர் படத்தில் தெரிஞ்சது. ஸோ அந்த ஒரு டெசிஷனை தைரியமாக எடுத்து அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தென் இப்போது ஒரு கேப்புக்கு அப்புறம் ஒரு பெரிய படம், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக சுல்தான் வருது. அப்படி வர்றப்போ ஒரு துளி கூட அந்த நம்பிக்கை குறையாத அளவுக்கு அந்த கண்டென்ட்டு வந்திருக்கு.
அதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா இவ்வளோ பேர்த்த எவ்ரி ஸ்க்ரீன் இவங்க 100 பேர் இந்த 100 பேர் காக ஒரு 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 கிராமத்துக்காக இருக்காங்க ஒரு ஊருக்காக இருக்காங்கன்னா அங்கே ஒரு 200 பேர் இதுக்கு எதிராக ஒரு 150 பேர் இந்த ஒரு செட்டப்பை டெய்லியும் ஒரு படத்தில் நான் என்னையும் அறியாமல் சிரித்தது ஒரு இடத்துல வந்து இருக்கும் அப்படியே அப்பா இத்தனை பேர்த்துக்கு சரி சாப்பாடு செலவே பெருசே ஆகுமே அதை ஏன்னு கேட்குறீங்க அது ஏதோ நான் சொல்லி வச்ச மாதிரியே இருக்கும் டைலாக் அந்தளவுக்கு பட் ரொம்ப திருப்தியாக இருந்தது ஏன்னா எல்லா இவ்வளோ பேர் இருக்காங்க பல கேரக்டர்கள் வெளியே வந்து ரொம்ப நினைவில் நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர்களாக ஒவ்வொருத்தருடைய கேரக்டருமே இருக்குது அப்படிங்கிறதா அது அந்த ஸ்டோரியினுடைய ஒரு பலமாக தெரிஞ்சுது அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படம் நடக்கிற டைமில் நான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் ஒரு பாக்யராஜ் கண்ணன் வந்து நான் யார் மேலேயும் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை ஏன்னா சாதாரண ஒரு சின்ன சீனுக்கே வந்து கோவப்பட்டாதான் வந்து ஒரு அந்த அந்த யூனிட்டில் வந்து ஒரு கண்ட்ரோல் எடுத்துட்டு வர முடியுங்கிற ஒரு ப்ரெஷரில் வந்து ஒரு டைரக்டர்ஸ் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த கோவத்தை நான் பார்க்கவே இல்லை அது ரொம்ப ரொம்ப பெரிய என்ன சொல்கிறது ஒரு ஒரு டேலண்ட் அது வந்து இன்னும் பெரிய பெரிய படங்களை கொடுக்கறதுக்கு பாக்கிக்கு அது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இட் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏன்னா அது ரொம்ப பெரிய ப்ளசன்னஸை கொடுத்தது மொத்த டீமுக்குள்ளேயும் எந்த ஒரு நிலையிலையும் யாருமே அந்த ஒரு டென்ஷனுக்குள்ளாகலை பெரிய செலவு தான் பட் இல்லை இதை டெலிவர் பண்ணிடுவாப்பிலங்கிற நம்பிக்கை அந்த குவாலிட்டி கொடுத்தது அண்டு இதில் இன்னும் சொல்லப்படாத நிறையா ஆர்டிஸ்ட்டு இதில் இருக்காங்க இப்போ மயில்சாமி சார் இருக்கார் மாரிமுத்து சார் இருக்கார் அண்ட் லால் சார் நெப்போலியன் சார் அண்ட் சோ மெனி ஆர்டிஸ்ட் யோசிச்சு யோசிச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஆர்டிஸ்ட் அண்ட் எல்லா ஆர்டிஸ்டுமிக்கும் அதில் ஒரு சின்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் நான் ஒவ்வொரு டெக்னீஷியனாக நான் சொல்லலாம் பட் இட் இஸ் லைக் ஒரு ஒரு ஃபேமிலியாக நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இது இந்த இந்த டைம்லைன் வந்து ஒரு ஒரு ப்ரொடியூசர் அண்டு கேஸ்டன் குரூங்கிறது எல்லாமே இட் இஸ் பிகம் லைக் எ ஃபேமிலி அது ரொம்ப சந்தோஷம் அண்ட் கதையாகவும் ஒரு 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 குடும்பம் ஒரு கம்ப்ளீட்டான இது ஒரு குடும்ப கதை என்னென்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மூர்க்க குணம் உள்ளவங்க அப்படிங்கிறது தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எமோஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இவங்களுக்குள்ளேயான அந்த எமோஷன் நமக்கு கண்கலங்கக்கூடிய அளவுக்கான ஒரு 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 எமோஷன் நமக்கு வந்து அது எமோட் பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதில் இருக்கக்கூடிய காமெடி ஆகட்டும் கிட்ஸுக்கான விஷயங்கள் ஒவ்வொன்று ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து சின்ன பசங்க வந்து அதை என்னால் இப்போவே என்னால் கண்டிப்பாக பார்க்க முடியுது ஒவ்வொரு கேரக்டரோடையும் அவங்க எந்த அளவுக்கு அவங்க அட்டாச் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி ஒரு படத்தை கொடுத்த இந்த மொத்த டீமுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் அண்டு இதில் கார்த்தியனா ஃபுல் டைம் இப்போது ஒரு ஒரு ட்ரீமாரி பிக்சர்ஸ் வந்து தரமான படங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க கார்த்தியனாவுடைய கைடன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது ஏன்னா எவ்ரி மூமெண்ட்டு வந்து எவ்ரி மினிட்டு நாங்கள் பேசுகிறது சினிமாவை பற்றி மட்டுமே தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அது சுற்றி இருக்கிறவங்களுக்கு பெரிய அயற்சியை கொடுக்கலாம் பட் இப்போ வரைக்கும் டயர்ட் ஆகவே இல்லை இது வந்து இன்னும் நிறைய நிறைய படங்களுக்கு பெரும் இது இது கார்த்தியனாவோட சேர்ந்து பண்ணுற படங்கள் இல்லை அது இல்லாத படங்களுக்கும் இது வந்து ரொம்ப பெரிய பலமாக இருக்குது ஸோ தேங்க்யூண்ணா அண்டு ரஷ்மிகா முதல் படம் அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறப்பே சொன்னாங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு இந்த மாதிரியான லுக்கில் எனக்கு ஒரு படம் வரணும் அப்படின்ட்டு இருந்தேன் எக்ஸாக்டாக அந்த படம் கொடுத்துருக்கீங்க ஸோ ஐ ஐம் டெஃபினெட்லி டூயிங் இட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அண்டு அந்த வகையில் படம் படத்தில் அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அண்டு இன்னைக்கு லெவலில் அவங்க தான் ஒரு பெரிய ஆல் இண்டியன் கிரஷ் அப்படி சொல்கிறாங்க அது உறுதிப்படுத்துகிற அளவுக்கு இந்த படம் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்டு விவேக்குமாரின் இந்த அஸ் வி செட் ஒரு கொண்டாட்டமான ஒரு மியூசிக் அதில் இருக்கக்கூடிய பல வித்தியாசமான அந்த ஒரு ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் இருக்கக்கூடிய இதுக்கு அப்படி ஒரு ஆல்பம் வேணும் அப்படிங்கிறப்ப அந்த ஆல்பத்தை ஒரு துளி கூட குறைவில்லாமல் ஒரு கிராண்டியரான ஒரு இதை கொடுத்தாங்க தே ஹவ் பீன் யூனோ எப்படி மெர்வின் எப்படி ரொம்ப சாஃப்டாக சிரிச்சிட்டு இருக்கு அப்படியே அப்படியே தான் அவங்களுடைய அப்ரோச் அண்ட் ஐ ரியலி லவ் ஒர்க்கிங் வித் யூ அண்டு தனிக்குடி சார் விவேகா சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி
ரூபன் எனக்கு தெரிஞ்சு அவர் ரீசன்ட் டேஸில் ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டு வேலை செஞ்ச படம் வந்து இந்த படம் தான். அதில் அவ்வளோ டைம் கொடுத்துருந்தாப்புல நானே ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்ல, ரூபன் ஃபுல் டைம் இங்கே இருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்டு சத்யா மாயாவில் ஆரம்பித்து அவரோட நாங்கள் திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் எவ்ரி ஃபில்ம் ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பேக்ரவுண்டில் அதை வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறப்போ அது சத்யா அவரால் தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் ஷூபி மாஸ்டர் எல்லா ப்ராஜெக்ட்லையும் எங்களோட ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க, தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் அவர் ராம், இந்த படத்தை பற்றி பேசுகிறப்போ மொத்த இதை தாண்டி கேட்குறது ரெண்டு விஷயம் கேட்பாங்க. ஒன், பீப்புள் ஆஸ்க் அபவுட் ரஷ்மிகா, அவங்கள பற்றி கேட்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் அவர் ராம், அவர் தான் கேட்பாங்க, எங்க கேஜிஎஃப் ராம் இருக்காருங்களா எப்படிங்க அப்படிம்பாங்க. ஸோ அது நிஜமாக அவரோட அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் அண்ட் சாங்ஸ், ஃபைட், காமெடி அண்ட் தென் எமோஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக ஒர்க் ஆகிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய அண்ட் பிரின்ஸ், இவருக்கு சென்ட்ராயன், அவர் அவர் இது இல்லாமல் இன்னைக்கு வர முடியல, ஒரு காமராஜ் அவருடைய ரோல்ஸ் ஆகட்டும், அண்டு கடா கேரக்டர் பண்ண சுகி, அவர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னை விட ஒரு 1.5 அடி உயரமாக ஒருத்தர் பார்க்குறப்போ ஃபெல்ட் நார்மல் அவரோட இருக்கப்போ. சந்த விஷயங்கள் ஆகட்டும், அண்டு முக்கியமாக இந்த இது பண்ண ஒரு பிரபு, அவர் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ஸோ இது ஃபுல்லாக ட்ராவல் பண்ண விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம், அவர் மெயினாக ஒரு ராஜேந்திரன் அண்ட் டீம், அவர் நான் என்னுடைய வேலைகளில் மெஜாரிட்டியான ஒர்க்கை வந்து அவர் பார்த்துக்கிட்டாரு. அவர் அவருடைய ஹோல் டீம் கூட இருந்து இது பண்ணிக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் நிறைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இங்கே பண்ணணும், நிறைய பெரிய படங்கள் பண்ணணும், அதுக்கு இந்த டீம் கூட இருக்கணும், அவங்களை எல்லாத்துக்கும் நன்றி. அண்ட் மை ஹோல் டிடபிள்யூபி டீம், அரவிந்த் தங்கமாமா அண்ட் கிருஷ்ணா கோகுல் அண்ட் எவ்ரிபடி. ஸோ இந்த படம் April 2 அன்னைக்கு வருது. எல்லோரும் கோவிட் கைட்லைன்ஸுக்கு நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த ஒரு கொண்டாட்டமான இந்த படமாக இருக்குங்கிறதுல கண்டிப்பாக நான் கேரண்டி. பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நெருக்கின சொந்தத்தில் ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுங்களா, அப்படி இருந்துச்சு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு ஒரு சந்தோஷம். எல்லாரும் இங்கேருந்து ஸ்டேஜிலிருந்து பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சினிமா ஃபங்க்ஷனுங்கிறது இவ்வளோ அரிதாகும்னு நினைக்கவே இல்லை. ஒவ்வொருத்தரும் வந்து பேசும்போது எல்லாரும் பொறுமையாக உட்காந்துருக்காங்க. அடிக்கடி ஃபங்க்ஷன் போயிருந்தோம்னா எப்பா முடிக்க சொல்லுங்க பாம்பாங்க, இங்கே யாருமே கிளம்புற மாதிரி இல்லை. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்ததே சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கும். சுல்தான் வந்து எப்படி சொல்கிறது, அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த 1 வருஷத்தில் நிறைய யோசிக்கிறதுக்கு டைம் கிடச்சிது இந்த கோவிட் டைமில். ஏன்னா நம்மளோட தேவைகள் ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மியாக இருந்தாலே போதும் வாழ்ந்துடலாம் அப்படிங்கிறது அந்த கோவிட் தான் நமக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருச்சு. அந்த பெரிய விஷயங்கள் இல்லாமல் சொந்த பந்தம் கூட சந்தோஷமாக இருந்தாலே போதுங்கிற சொல்லி கொடுத்துச்சு. இப்போ திரும்பவும் சினிமா என்ன ஆகுன்ற பிரபு கேட்குற கேள்வி யோசிக்கும் போது, சினிமாங்கிற ஒரு ஊடகம் தான் வந்து வயசு வேரியேஷன் இல்லாமல், ஜாதி மத பேதம் இல்லாமல், எல்லாரும் சேர்ந்து உருவாக்குற ஒரு ப்ராடக்ட்னு அது சினிமாவாக தான் இருக்குது. அது யாருக்காக உருவாக்குறோம்னு பார்த்தாலும் அங்கேயும் வந்து வயசு வித்தியாசம் இல்லை, மதபேதம் இல்லாமல். ஸோ இவ்வளோ மக்கள் அவங்களுடைய எல்லா எனர்ஜியும் எல்லா எண்ணத்தையும் ஒரு படம் நல்லா வரணுங்கிறதுக்காக போடுறது இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த படத்தில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா இது அவ்வளோ பேரை ஒன்று சேர்க்குது. இவர் ஒன்லைன் பாகியம் என்று வந்து சொல்லும்போது ஒரு இலக்கை நோக்கி போயிட்டுருக்கிற ஒருத்தன் அவனுக்கு சம்மந்தமே இல்லாமல் அவனுக்கு ஒரு பொறுப்பு வருது. அந்த பொறுப்பை அவன் எடுத்துக்கலாம், எடுத்துக்காமலையும் போகலாம், யாரும் அவனை குத்த சொல்ல முடியாது. ஆனால் அந்த பொறுப்பை அவன் எடுத்துக்கலான்னு சொன்னால் பிற்காலத்தில் ரொம்ப வருத்தப்படுவான். ஸோ எப்பவுமே நம்ம வருத்தப்படுறது வந்து நம்ம செய்யாமல் தவறுன விஷயத்து தான் வருத்தப்படுவோங்கும் போது அதை எடுத்து ஒருத்தன் சுமந்தா என்னாகும். வயலன்ஸே பிடிக்காதுன்னு நினைக்கிற ஒருத்தனுக்கு 100 ரவுடிங்களை கையில் கொடுத்து இவனை வச்சுக்கங்கடா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவான் ஒருத்தன் அப்படிங்கிற அந்த ஒன்லைன் வந்து எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா ஈஸியாக வந்து ஒரு தலைமை பொறுப்பை எடுத்துக்க முடியாது, எல்லார் தலைமையும் உடனே எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அது எவ்வளோ பிரச்சனை வரும் நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்துருக்கோம். அப்போ ஒரு புது தலைமையை ஏற்றுக்கிறப்போ அது என்ன மாதிரி எதிர்ப்பு வரும், அது என்ன சவால்கள் வரும், அதுக்குள்ளே இருக்கிற ஹியூமர் நிறையா தோணுச்சு, அதுக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸ் அவ்வளோ தோணுச்சு. இப்படி ஒரு கதை யோசிக்கிறதே பெரிய விஷயமா நினச்சேன். பாக்கியோட பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது பெரிய ஐடியாஸ் வந்து இன்னைக்கு யோசிக்கிறது அரிதாக இருக்குது. ஸோ பெரிய ஐடியாஸ் யோசிக்கிறது, அதில் வந்து நிறைய வெரைட்டியான கதாபாத்திரங்கள், ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் வேறு வேறு இலக்கு, அப்படி நிறைய சுவாரஸ்யங்கள் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஒரு பெரிய படத்தை எடுக்க முடியும்.
அந்த பெரிய படத்துக்கான ஸ்கோப்பை வந்து ஒன்லைன்லேயே பாக்கினால கொடுக்க முடிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு 20 நிமிஷம் கதை கேட்டு ஓகே பண்ண முதல் கதை இந்த படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற எந்த படமாக இருந்தாலும் ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்புறம் பார்க்கலான்னு தான் சொல்லுவோம், அதனாலே பாதி பேர் தெரிச்சு ஓடிடுவாங்க. பட் பாக்கி பொறுமை, அந்த திரும்ப எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த பொறுமை இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங்க்கு முன்னாடி 2 வருஷம் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணியிருக்காப்புல. இல்லை சார் நல்ல முடியல வேற ஹீரோ கிட்ட போகிறேன்னு ஈஸியாக போயிருக்க முடியும், பட் இப்படி போகாமல் இந்த படத்தை தான் எடுக்கணும், அது என்னை வச்சு தான் எடுக்கணும்னு சொல்லி உட்காந்து அவ்வளோ பேஷண்ட்டாக அவ்வளோ கரெக்ஷன்ஸும் ஒர்க் பண்ணி, ஆனால் கடைசியாக கதை சொல்லும்போது பாக்கியோட நரேஷன் கேட்கும்போது நரேஷனில் நமக்கு வந்து புல் அரிச்சுது அப்படின்னு நினைக்கும் போது நான் அதுதான் நல்ல சைனாக எடுத்துக்கிட்டேன். பரவாயில்ல நம்ம வந்து எதுவுமே ரியாக்டே பண்ணக்கூடாதுன்னு உட்காந்துருக்கிறப்போ அதையும் மீறி ஒருத்தனால கதை இம்ப்ரெஸ் பண்ண முடியுதுன்னா அப்போ அந்த கதையோட வலுவு தான் அது தெரியுது. அது வந்து பிரபுக்கு அனுப்பிச்சும்போது பிரபு எல்லா பசங்களாம் கேட்டுட்டு எல்லாருக்குமே ஸ்ட்ராங்காக பட்டுச்சு. நான் தான் சொல்லுவேன் இந்த படம் மிட் ஆச்சுன்னா இது பெரிய ரீமேக் கண்டென்ட், இது எல்லா லாங்குவேஜுக்கும் இது போகும். அந்த மாதிரியான அவ்வளோ கேரக்டர்ஸ் அவ்வளோ எமோஷன்ஸ் இந்த படத்துக்குள்ளே பேக் பண்ணி பாக்கி வச்சுருந்தாப்புல. அண்ட் அதே மாதிரி பொறுமையாக உட்காந்து எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கி எடுத்தது சாதாரண விஷயம் இல்லை. அண்டு ஒரு டைரக்டர் வந்து எந்தெந்த கதாபாத்திரத்துக்கு யாரை தேர்வு செய்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது, யாரை பலமாக சேர்த்துக்கிறாங்கன்றது முக்கியமாக இருக்குது. அப்போ தான் அந்த ப்ராடக்டை தான் நினைக்கிற விஷயமா கொண்டு வந்து சேர்க்க முடியும். சத்யராஜ் சார் போன வாட்டி ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னார், ஒரு படத்தை கெடுக்கிறதுக்கு ஒவ்வொரு தருணத்துலேயும் ஒரு முயற்சி நடந்துக்கிட்டே இருக்கும், அதை கெட்டு போகாமல் அதை கொண்டு வந்து சேர்க்கறது தான் பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது ஒரு கரெக்டான எடிட்டர் கிடைக்கிறது, ஒரு கரெக்டான கேமராமேன் கிடைக்கிறது, ஒரு கரெக்டான ஹீரோயின் கிடைக்கிறது, அதை விட முக்கியமாக ஒரு கரெக்டான வில்லன் கிடைக்கிறது. ஏன்னா ஒரு நல்ல ஆக்ஷன் படத்தில் வில்லன் ரொம்ப 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 முக்கியம். அப்போ ராமுக்கெல்லாம் வந்து இன்ட்ரொடக்ஷன் சீன்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் தூக்கி போட்டாங்க. அவர் வந்து நின்னாலே பயமாக இருக்குங்க, அவருக்கு எதுவுமே தேவையில்லைன்னு. ஸோ காஸ்டிங்லேயே வந்து பாக்கி எல்லாரும் ஸ்கோர் பண்ணார். அது மாதிரி லால் சார் சூஸ் பண்ணது ஒரு கட்டப்பா தான் லால் சார் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து எல்லா ஷேடும் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட், நான் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது, நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறேன். எனக்கு அப்பா விட எனக்கு வந்து லால் சார் தான் இந்த படத்தில் ரொம்ப நெருக்கமான உறவு. ஸோ படம் ஃபுல்லாக அவர் என் கூடயே இருப்பார், என்னோட எல்லா முடிவும் எல்லாத்தையுமே அவர்கிட்ட தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறது எனக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துச்சு. எப்படி கேரி பண்ணுறாரு, எந்த ரோல் கொடுத்தாலும் எந்த சீன் கொடுத்தாலும் அதை கேரி பண்ணுறது ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே மாதிரி யோகி பாபு கூட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். நான் யோகி பாபு வந்து அமீர் சார் ஆஃபீஸுக்கு போகும்போது வாசலில் நின்று தான் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் யோகி பாபு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணி அந்த யாவரம் நலம் நினைக்கிறேன் அந்த கன்னடியிலேருந்து வருவாப்புல, அதெல்லாம் நான் உளுந்து உளுந்து சிரிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நேரில் மீட் பண்ணி பேசும்போது தான் தெரியுது அவர் எவ்வளோ பெரிய புத்திசாலி. ரைட்டிங்கில் அவ்வளோ நாளாக வந்து லுலுசபாவில் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு சீனும் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃப்ளோ இருக்கு இல்லையா, நான் சந்தானத்தோட ஒர்க் பண்ணதும் பார்த்துருக்கேன். அந்த ஒரு ஃப்ளோ ஒரு வாயத்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அதுக்கு 100 ரிட்டர்ன் கொடுக்குறது. ஒரு நாள் வந்து ஒரு வீடியோ அமைச்சிருந்தார், எங்கே இருக்கேன்னா வந்து மொட்டை மாடியில் வந்து தனியாக கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காரு. ஐயோ உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மேனே எனக்கு தெரியலையே, நடிகர் சங்கம் ஃபங்க்ஷன் கூட்டு போனால் ஃபுட்பால் பிரமாதமாக ஆடுறாப்புல, ஸோ ஆளை பார்த்து இட போடவே கூடாதுன்னு நான் யோகி பாபு பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். மொட்டை மாடிலேருந்து போலிங் போட்டுட்ருக்காரு இரியா, நான் எஸ்பிட்ட சொல்லி ஆள் அனுப்புறேன், ஏன் சார் போலிங் நல்லா போடுவாங்கிறாப்புல. ஐயோ எல்லாத்துக்கும் ஒரு கவுண்டர் வச்சுருக்கிற யோகி பாபு இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். சார் யோகி பாபு வந்து டேட்டுக்கு வரமாட்டான்னு சொல்லி கூப்பிடாம விட்டுறாதீங்க சார், கூப்பிடுங்க சார் நம்ம உடனே படம் பண்ணணும்னு அவ்வளோ தன்மையாக கூப்பிட்டு பேசுகிறாள். இந்த கொரோனா நடுவில் ஒரு கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்துருச்சு, எனக்கும் ஒரு குழந்தை பிறந்துருச்சு இந்த டைமில், அதுக்கு வாழ்த்து சொன்னவங்க எல்லாருக்கும் நன்றி. ஸோ இந்த பிரபு சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய நெருங்க உறவுகள் கிடச்சிது, அடிக்கடி ஃபோனில் பேசிக்கிறது, அடிக்கடி பகிர்ந்துக்கிறது. பாக்கிக்கிட்ட அவ்வளோ நாள் நான் ஃபோனில் பேசியிருப்பேன், இது இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு சொல்லி அந்த ஊராட்டையும் பொறுமையாக கேட்டுக்கிட்டு, இல்லை சார் இது ஒர்க் ஆகும் இது இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம வந்து நான் நிறைய விஷயம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு உங்கள் கதைக்கு எது தேவையானதோ அதை எடுத்துக்கங்க. பட் ஐ வில் ஃபீல் ஃப்ரீ நான் வந்து உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன்னு சொல்லுவேன். அதை பாக்கி தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக புரிஞ்சுட்டாப்லன்னு நினைக்கிறேன். அண்டு திவ்யகுமார் மேன் ஃபஸ்ட் டைம் கூட ஒர்க் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் பூஜையே சொன்னேன் இந்த படத்தில் நான் ஹீரோ இல்லைப்பா நீங்கள் தான்ப்பா ஹீரோ அப்படின்னு. ஏன்னா இந்த படத்தில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற ஃபிலிம்ங்கிறத விட வந்து நான் ஃபிலிம் கேரி பண்ணால் போதும், மற்றபடி எனக்கு சுற்றி அவ்வளோ விஷயங்கள் டைரக்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அப்போ இந்த கதாபாத்திரத்தை சுற்றின விஷயங்கள். அப்படி வந்து அவங்க ரெண்டு பேருக்கு வந்து எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஆல்பமே சாங் நல்லா இருக்குன்னு எனக்கு இந்த படத்தில் தான் கிடச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்ஸ் டு போத் ஆஃப் யூ. அதே மாதிரி நான் அப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு படம் நடிச்சு முடிச்சோடனே இந்த பாட்டு போர் அடிச்சிடும், ஏன்னா மாஸ்டர் கட்டு கட்டு ஸ்டார்ட் கட்டு ஸ்டார்ட்ன்னு சொல்லி அதில் இருக்கிற ஒவ்வொரு பிட்டு பிட்டாக கேட்டு நமக்கு போர் அடிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் தான் நான் போர் அடிக்காமல் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கேன். எனக்கு என்ன கூட என்னோட ஃபேவரட்டுன்னு கேட்டிங்கன்னா வந்து எப்படி இருந்தேன் நாங்கள் இப்படி ஆகிட்டோங்கிற சாங்கை வந்து அப்படி என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன் நான். ஸோ அது வந்து எதனாலனா நம்ம சுல்தான் பாய்ஸ்னால தான். ஏன்னா எனக்கு வந்து பாக்கியோட ஃபஸ்ட் நான் ஷூட்டிங் போகும்போது சொன்னேன், பாக்கி இவங்க எல்லாரும் எப்பவுமே க்ரௌட்லேயே நின்னவங்க, இவங்களை கதாபாத்திரமாக்கி அவங்களை நடிகராக்குனது வந்து உங்களுக்கு தான் அந்த பெருமை சேரும். அப்படி யோசிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ஒவ்வொருத்தரையும் நடிக்க வச்சு. ஏன்னா எல்லாருக்கும் வந்து எல்லாரும் எனக்கு அண்ணனுங்க,
அப்படிங்கும்போது என்னை சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் அவங்க ரியாக்ட் பண்ணணும், சும்மா நின்னா பத்தாது. ஸோ எல்லாரும் நடிக்கணும். அப்படி வந்து எனக்கு கூட கேரக்டர்ஸை கிரியேட் பண்ணது வந்து காமராஜ் ஆகட்டும், இல்லை பிரபு ஆகட்டும், இல்லை பிரின்ஸ் ஆகட்டும், சென்ட்ராயன் சென்ட்ராயன்லாம் வந்து நான் அப்படி ரசிச்சிருக்கேன் ஸ்க்ரீனில் வந்து ஆடுகளம்லாம் பார்க்கும்போது என்ன பர்ஃபார்மர் அணி. ஸோ இவங்க எல்லாரும் இந்த படத்தில் கிடைச்சாங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இதில் வந்து இவ்வளோ ரவுடிங் இருக்கப்போ பாடி கார்டு இல்லாமல் இருக்குமா, எனக்கு மைக்கேல் மேன காமராஜ் தான் ஞாபகம் இருந்துச்சு. வகை வகையாக அடியால் ஒரு தடியால் ஒரு பொடியால் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சுக்கின்னு சொல்லி 7 அடிக்கு ஒரு பீம் மாதிரி ஒரு பாடி கார்டு, அப்புறம் பிரபு 4 அடியில் ஒரு பாடி கார்டு, இவங்களெல்லாம் கூட வச்சுட்டு நடத்துறது இருக்கு இல்லையா. ஒரு திருவிளையாடல் படம் பார்த்த மூடு இருந்துச்சு எனக்கு. இத்தனை ரகமான கேரக்டர்ஸ் இருக்க முடியுமா ஒரு படத்தில், லால் சார் ஒரு பக்கம். ஸோ இப்படி இவ்வளோ கேரக்டர்ஸ் இமேஜின் பண்ணுறதே பெரிய விஷயம். நெப்போலியன் சார் கூட ஒர்க் பண்ணது, நெப்போலியன் சார் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க, அவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டார். அவர் சாதாரண ஒரு மேனேஜராக இருந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரான வரைக்கும் அவரோட ஜேர்னி, அவரோட பர்சனல் ஜேர்னி, அவரோட வாழ்க்கையில் இருந்த வழிகள், அதெல்லாத்தையும் தாண்டி எப்படி சந்தோஷமாக வாழணும்னு அவர் பார்த்து நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். அண்ட் ரஷ்மிகா பிக் க்ரஷ்ஷு, இங்கே வந்துட்டு வந்து பேச முடியாமல் தவிக்கிறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் தெரியும், ஷார்ட்டு போகும்போது எனக்கு யாராவது டிஸ்டர்ப் பண்ண பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் இவங்க ஷார்ட்டில் கேமராக்கு பின்னாடி நின்று வேற கலாட்டா பண்ணுற ஒரு கேரக்டர் இது. பட் ரஷ்மிகா வெல்கம், ஸோ ஹாப்பி யூ ஆர் டூயிங் எ தமிழ் ஃபிலிம். அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க எங்கள் அப்பாவுக்கு தமிழ் படம் தான் ரொம்ப பிடிக்கும், அவங்க கூர்கில் இருக்கிறாங்க, நிறையா நாங்கள் தமிழ் படம் தான் பார்ப்போம், இந்த தமிழ் படம் பண்ணுறேன்னு சொன்னோடனே எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்ஸ் டு யூ ஃபாதர் ஃபாலோவிங் ஹிம் ஹியர் அதுவும் யூ ஹியர். அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. இது தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் வந்து கிராமத்து படம் நடிக்கிறாங்க, கண்ணிலேயே மிரட்டிக்கிட்டு தான் எல்லா படமும் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க சேத்துல இறக்கி அவங்க டிராக்டர் ஓட்ட வச்சு மாட்டு வண்டி ஓட வச்சு பால் கறக்க வச்சு என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டவங்களும் எல்லாம் பண்ணாங்க. பாதி தூரத்தில் இவ்வளோ கஷ்டம்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லையே, நாங்க நீ தானே ஆசைப்பட்டு கேட்ட அப்போ வாங்கி தான் ஆகணும். ஆனால் அவங்க ரொம்ப புத்திசாலியும் கூட, நம்ம ஊரில் வந்து ஒரு கிராமத்து படம் நடிக்கும் போது தான் எல்லோரும் வீட்லையும் எல்லாரும் மனசுலையும் போய் நிறைய முடியும். ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ணி ஒரு கிராமத்து போனால் நடிக்கணும்னு சொல்லி சூஸ் பண்ணது, அதுக்கேற்ற மாதிரி பாக்கி வந்து அவங்கள ஒரு ஆங்கரிங் கேரக்டராக கன்வெர்ட் பண்ணி அவங்க கேரக்டர் ஸ்ட்ராங் ஆக்குனது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு பொண்ணுன்னா சும்மா வந்துட்டு போன மாதிரி இருக்கக்கூடாது, அந்த பொண்ணுக்கு என்ன வேலை இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக, அது ஃப்ரீ டைமில் இருக்கும்போது கூட வந்து ஒரு நீட் கிளாஸ் எடுக்கிற பொண்ணு மாதிரி எல்லா கரண்ட் விஷயங்களையும் பாக்கினால கொண்டு வந்து கொடுக்க முடிஞ்சுது. அண்டு ஆக்ஷன் படம் திலீப் மாஸ்டர் இந்த படத்தில் வந்து இந்த படத்தில் சும்மா சீன் எடுக்கிறதே கஷ்டம், அப்போ ஃபைட் எடுக்கிறதான் யோசிச்சு பாருங்கள், 100 பேர் வச்சுட்டு எல்லா சீன்லையும் வந்து, ஏன்னா இந்த பக்கம் 100 பேர் அந்த பக்கம் ஒரு 100 பேர் இருப்பாங்க, அதே மாதிரி வில்லேஜுக்குள்ளே போனால் அங்கே ஒரு 100 பேர் இருப்பாங்க. கடவுருங்கிற ஒரு ஊரில் எடுத்தோம், திண்டுக்கல் பக்கத்தில் சுற்றி மலை இருக்கிற ஒரு ஊர், நடுவில் போய் அங்கே ஷூட் பண்ணணும். ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரொடக்ஷன் நைட் மாதிரி தான் அந்த படம், ஒரு போர் எடுக்கிற மாதிரி தான், எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கறது. இந்த சொன்ன மாதிரி சாப்பாட்டு செலவே பயங்கரமாகுமேனு டைலாக்லேயே வச்சுட்டோம், அதுவும் ஒருத்தன் 100 குலாம் தின்றான்னு சொல்லிட்டு யோகி பாபு டைலாக் போட்டிருப்பாப்புல. சாதாரண விஷயம் இல்லைங்க, ப்ரொடக்ஷன் வந்து எடுக்கும்போதே இந்த கதை தெரியும் கஷ்டம்னு, பட் த வே தே ஹேண்டில்டு மேனேஜர்ஸ் டீமும் சரி, அசன் டைரக்டர்ஸ் டீமும் சரி, ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி இந்த படத்தை முடிச்சு கொடுத்தாங்க. அண்டு எல்லாம் நைட் டைமில் ஃபைட்ஸ் எடுத்திருந்தோம், சாங் எடுக்கிறதுனால அவ்வளோ ஈஸி இருக்காது. ஷோபி மாஸ்டர் வந்து அவ்வளோ பிளான் பண்ணியிருப்பார், எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய சாங் எடுக்கிறதுனா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும், பட் அவர் பிளான் பண்ண விஷயத்தில் நாங்கள் கஷ்டப்படாமல் ஆடணும்னு சொல்லலாம். கரெக்டான ஷார்ட்ஸ் எவ்வளோ தேவையோ அதை கரெக்டாக எடுத்து டைமுக்கு முடிச்சு கொடுக்குறது, இல்லாட்டி ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட பட்ஜெட் எகிரிடும். அப்போது அதுக்குள்ளே காம்பாக்டாக ஒரு படத்தை முடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அண்டு இது எல்லாத்துக்கும் எனர்ஜி கொடுத்துச்சு. இத்தனை நாள் எங்களால் ட்ராவல் பண்ண முடிஞ்சதுன்னா அகைன் அந்த ஸ்கிரிப்ட் தான் நான் சொல்லுவேன், அந்த ஸ்கிரிப்டில் இருந்த ஒரு எமோஷன், அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற அந்த உணர்வுகள் வந்து இவ்வளோ நாள் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிற நம்பிக்கை கொடுத்துச்சு. அதே மாதிரி ஆர்டிஸ்டாக வந்து அவ்வளோ பேர் இப்போ ஒவ்வொருத்தராக சொல்ல சொல்ல தான் ஞாபகம் வருது, இந்த சிங்கம்புலி சார் இருக்காரு, மயில்சாமி இருக்காரு, மாரிமுத்து சார் இருக்காரு, பொன்வனன் சார், இப்படி எவ்வளோ கேரக்டர்ஸும், ஆனால் எல்லா கேரக்டருக்கும் வேலை இருக்கும் அந்த படத்தில். அதனால தான் வந்து இந்த படம் பிக் ஃபிலிம், அதுவும் தியேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படம்னு தோணுச்சு. அண்டு இந்த மாதிரி ஒரு கோவிட் டைமில் தமிழ்நாட்டு மக்கள் தான் வந்து தமிழ் சினிமாவுக்குள்ள இந்திய சினிமாவுக்கே பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையில் இதை தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணணும்னு கொண்டு வந்த தயாரிப்பாளர்களுக்கே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அது சாதாரண ரிஸ்க் கிடையாது, இது மக்களோட வந்து தியேட்டரில் உட்காந்து குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படிங்கும்போது எல்லாரும் சேஃப்டியை ஃபாலோ பண்ணுங்கள், வேக்சின்ஸ் வந்துருச்சுங்கிறதுனால இன்னும் நம்பிக்கையாக இருக்குது, பிரச்சனை வராதுன்னு நம்புகிறேன். அதே மாதிரி பத்திரிக்கை நண்பர்கள், நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து திரும்ப உயிர் கொடுத்த மாதிரி இருக்குது சினிமாவுக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து திரும்பவும் எல்லோரும் வருவாங்க, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து படம் பார்க்க போகிறோம், தொடர்ந்து சினிமா வந்து எடுத்துகிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு இந்த ஃபங்க்ஷன். அண்டு ரூபன் தேங்க்யூ அகெயின், இந்த படத்தை வந்து
குறைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லவே இல்லை. ஸ்கிரிப்டாக குறைக்கிறக்கே போராடணும், அதை வந்து ஃபுட்டேஜாக குறைச்சி அதை கிறிஸ்பாக. நேற்று வரைக்கும் பார்த்தவங்க அத்தனை பேருமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அந்த நீங்கள் எடுத்துக்கிட்ட டைம் தான் அதுக்கு காரணம், அவ்வளோ டைம் எடுத்து அதை வந்து எல்லா ஃபீட்பேக்கையும் வாங்கிக்கிட்டு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விவேகா சார், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து நல்ல சாங்ஸ் எனக்கு கிடச்சிருக்குன்னு சந்தோஷமாக சொல்லிக்க முடியுது. ரொம்ப நன்றி. அதுவும் எல்லாமே கேட்சி லைனாக இருக்குது அப்படிங்கிறது பெரிய சந்தோஷம். நிக்கல் குந்தலுக்கே அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க சார், நிக்கல்ஸ் குந்தல்ஸுக்கு. அண்ட் தனிக்குடி சார் ரொம்ப நன்றி. மண் சார்ந்த ஒரு படம் எடுக்கிற போது மண் சார்ந்த ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காக முதலே அவர் கூட சேர்த்துக்கிட்டோம். ஸோ அவரும் கூட இருந்தார், பாட்டு எழுதி கொடுத்தாரு, ரொம்ப நன்றி. அண்டு ஐ திங்க் எல்லோரும் பற்றியும் பேசி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் நல்லா வந்திருக்கு. படம் பார்த்து முடிக்கும்போது ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இந்த படத்தில், அந்த படம் வந்து தகுதியான படமாக இருக்கா, தகுதியான கதையாக இருக்கா, அது இருக்கிற உணர்ச்சிகள் தகுதியாக இருக்கா, நானே திரும்ப திரும்ப சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி இருக்கும்போது இவ்வளோ நாளுக்கு அப்புறமும் அந்த படம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இன்னும் திரும்பவும் பார்க்க வைக்குது. அண்டு சத்யா, தேங்க்யூ. சத்யாவை வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து ட்ரையாகவே கொண்டு போய் தொங்க விடுவோம், கொண்டு போய் தீரல்ல கொண்டு போய் மணலில் விட்டோம். அதுக்கப்புறம் கைதியில் ஃபுல்லாக நைட்லேயே போட்டு வாட்டி எடுத்தோம். இந்த படத்தில் தான் அவருக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கமர்ஷியல் கேமராமேனா, அது சார் ஒரு நல்ல சன்ரைஸ் ஷாட்டோன்னு சார் சூப்பர் கேமரான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஷாட்டெல்லாம் இந்த படத்தில் தான் சத்யா கிடச்சிது. அண்டு அவ்வளோ ஈஸியாகவும் இல்லை. ஃபஸ்ட் ஷெட்யூல் ஒரு வாரம் எனக்கு தெரிஞ்சு திக்குமுக்காடி போயிட்டோம். 100 பேரை வச்சு எப்படி சீன் பண்ணுறது, யாருக்கு ரியாக்ஷன் கட் பண்ணுறது, அவங்கள எப்படி உட்கார வச்சு பேச போகிறோம், பாக்கி சாதாரண விஷயங்கள் பாக்கி இது எடுக்கிறது யோசிச்சது கூட ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் வந்து பொறுமையாக இருந்து அதை இல்லை இப்படி ஒர்க் ஆகலை இப்படி மாற்றி ஒர்க் பண்ணணும், அதுக்கு ஒரு பேட்டர்ன் பிடிச்சி அதை கொண்டு வந்து சேர்த்தது ஆகட்டும், ஒவ்வொரு சாங்கையும் வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணதாகட்டும். ஏன்னா கமர்ஷியல் படம் தானே எடுக்கிறீங்கன்னு ரொம்ப சாதாரணமாக ஒருத்தர் சொன்னாங்க. அப்படி சொல்லாதீங்க, கமர்ஷியல் படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் எங்கேஜிங்காக இருந்துகிட்டே ஆகணும். எவ்ரி செகண்ட் அதில் இருக்கிற ஒரு ஹியூமர் மிஸ் ஆகக்கூடாது, அதில் இருக்கிற ஒரு வில்லன் வரும்போது இருக்கிற டென்ஷன் மிஸ் ஆகக்கூடாது, அங்கே இருக்கிற எமோஷன் ஒவ்வொன்றையும் கேரி பண்ணி கொண்டு போகிறது அவ்வளோ ஈஸியே கிடையாது. அதை எவ்ரி மினிட் ஹோல்ட் ஆகணுங்கும் போது அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்கன்னு நான் வந்து முழுமையாக நம்புகிறேன். ஸோ வாழ்த்துக்கள், நீங்கள் மேன்மேலும் வளரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த படத்தோட ஒத்துழைச்சி பண்ணி கொடுத்த அத்தனை பேருக்கும், கடவுர் மக்களுக்கு முக்கியமாக ரொம்ப நன்றி. அங்கே தான் ஒரு 100 நாள் தங்கியிருந்து ஷூட் பண்ணோம். ஸோ அங்கே கடவுர் ஜமீன் அவங்களுக்கும் நன்றி. அண்ட் அதே மாதிரி ட்ரீம் வாரியர் டீமில் இருந்தவங்களுக்கும் பிஆர்ஓஸ்க்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. சீக்கிரமாக தியேட்டரில் சந்திப்போம். இது நிச்சயமாக தியேட்டரில் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் ஜெய் சுல்தான். தேங்க்யூ. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.